நாராயணன் அப்பா அரிசி வியாபாரம் பண்றாரு. நானமல்ல இருந்து வரேன். அடுத்தால என் பேரு அமுதா, எங்க அம்மா பேரு வசந்தா, அம்மா கூலி வேலை செய்யறாங்க, நான் வாழவாடியில இருந்து வரேன். ஏமா அப்பா இல்லையா? இருக்காரு. அப்புறம் அப்பா பேர் என்ன? அப்பா என்ன பண்றாரு? ஏமா நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ பேசாம உட்கார்ந்துருக்க. ஏய் எந்திரிய மேல, முதல்ல ஒழுக்கத்தை கத்துக்க. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா என்ன பண்றாரு சொல்லிட்டு உட்காரு. எங்க அப்பா ஒரு கொலகார, எங்க அப்பா ஒரு அயோக்கிய. ீதர்தம் யஜமானஸ்ய மாத்ரு மாதாமஹ மாதுஹ பிதாமஹ பிரவிதாமஹ உபயவம் சுபுத்ரேணாம் அனுஷ்டேயமான ஸ்ரீ விசேஷ ஸ்ரார்த பூஜாம் கரிஷ்யே. ஓம் மகரவாகனாய நமஹ. ஓம் ஜலாதிபதயே நமஹ. Thank you.
யோகேந்திரமாக திலோச்சன பஸ்மாங்கராக மகேஸ்வர நிச்சாய சுந்தர கௌரவ தஸ்மை நமஸ்தே நமஸ்தே ஓம் நமஸ்தே ஓம் நமஸ்தே ஓம் நமஸ்தே ஓம் எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கு? நம்ம ஆளுங்க மூணு பேருக்கு அடிபட்டிருக்குங்க. அவங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க ஆளுங்க 10-15 பேருக்கு அடிபட்டிருக்கு. அவங்களையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு. சரிங்கய்யா. ம். ஐயா. உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்பு. சரிங்கய்யா. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு ஒன்று இருக்கு. சாமி அப்பனுக்கு நிஜத்தை பார்த்தே குடி வைக்க தெரியாது. நான் நிழலை பார்த்தே குடி வைக்கிறவன். இந்த ஜென்மத்தில் என்கிட்ட தோக்குறது தான் அவனுடைய விதியன் போய் சொல்லு. வெக்கமே இல்லை. நீங்க எல்லாம் சோறு திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களா? போயிடுங்க, எல்லாரும் போயிடுங்க. யாரும் முன்னாடி நிற்காதீங்க. போனீங்களா? போய் துறையீங்களா? நில்லுங்க, எங்க வந்தீங்க? நான் புதுசா வந்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, கூடவே எம்எல்ஏவும் வந்திருக்காரு. ஐயாவை பார்க்கணும். ஐயாவை பார்க்கணும். சரி, கீழே பாத்தீங்களா? சாரி சார். அப்பா, அப்பா. என்ன? உங்களை பார்க்கறதுக்கு எம்எல்ஏவும் எஸ்பி வந்திருக்காங்க. உட்கார சொல்லு, வர்றேன். ஐயா கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல். நேத்து நடந்த சண்டையில கூட 14 பேருக்கு நல்ல காயம் சார். நடக்கிற சண்டையை பத்தி யாருமே கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அப்படியே கொடுத்தாலும் கோர்ட்ல வந்து யாரும் சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வந்த விஷயம் இதெல்லாம் நிக்கணும்னா நீங்களும் கிருஷ்ணசாமி சாரும் கொஞ்சம் ஒத்து போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நீங்க எந்த கையில சாப்பிடுறீங்க சொல்லுங்க. எந்த கையில சாப்பிடுறீங்க? நான் எந்த கையில சாப்பிடுறேன் தெரியுமா? கலவர கையில சாப்பிடுறேன். இதை செஞ்சவன் தோல்ல கை போட சொல்றீங்களா? பெரியவங்க நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இறங்கி வந்தீங்கன்னா இந்த தொகுதியில அடிதடி இல்லாம பண்ணலாம். சரி, ஆனா எஸ்பி சார், நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க சார். அந்த கிருஷ்ணசாமியோட இதே கை எனக்கு வேணும். நீங்களே வெட்டி எடுத்துட்டு வாங்க, நான் சமாதானத்துக்கு வர்றேன். அது எப்படி சார் முடியும்? முடியாது இல்ல. அதே மாதிரி தான் அந்த கிருஷ்ணசாமியோட தலைய தனியா பாக்குற ஆசையும் என்னால கூட முடியாது. நீங்க போகலாம் சார். நீங்க போகலாம். ஒடியா ஒடியா. இந்த கையில்லாத குறை உன்னாலே தாண்டா போகுது. தாத்தாக்கு ஒரு முத்தம் கொடு. சுமதி. அப்பா வா ஸ்கூலு மீராஜ்.
அவன் பால்ல குளிக்கிறான், பன்னீர்ல குளிக்கிறான், நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா. பணம் பாதாள வரைக்கும் பயன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் இடுப்புல ரெண்டு கட்டு ரோட்டு பாஞ்சிருக்கு, எடா வழிய. இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க, என் இடுப்புல பணம் இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில எத்தனை முடிச்சவைக்கு இருக்கான்னு எண்ணிட்டு தான்டா பிறந்த, எடா. இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்க கூடாது, உடம்புல சட்டை இருக்க கூடாது, ஒத்த கோமரத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்கடா நாய்களா. ஏண்டா ஏன் வேட்டி ஊருவுறேன்? என்னது ஏன் கலாட பண்றீங்க ஐயா? கலட்ட பண்ணல ஐயா, உன் சம்சாரத்தையும் குழந்தை பார்த்தையா? என்ன சொல்ற? நிஜமா வாட சொல்றேன். எங்க பார்த்த? பொள்ளாச்சி சந்தையிலங்க பிறந்தது பொட்டப்பிள்ளையாமுங்க. புள்ள பேர் கூட அமுதா அமுதான் கூப்பிட்டாங்க. பொள்ளாச்சி பள்ளிக்கூடத்தான் சேர்த்திருக்கு, வந்து ஒரு வாரம் தான் ஆச்சான். நீ சொல்றதுல உண்மையா ஐயா? நான் கோயில் கூட போய் சொல்லிடுவேன், உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு உயிரோட போக முடியுமாங்க? இன்னைக்கு கலெக்ஷன் போற அவனே வச்சுக்க சொல்ல. ஐயோ, அந்த நாய்க்கு பணத்துக்கு பேப்பருக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. எங்க போறீங்க? குழந்தை பார்க்க. ஆளுங்க வேண்டாம். வேண்டாம், தனியா போலாம். போற வழியில சாமி போய் ஊர் இருக்குங்க. பரவாயில்ல. எந்த கிளாஸ்? மூணாம் வகுப்பு டி பிரிவு. இந்த கிளாஸ் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. சரி, நீ போ. பர்பாம் பர்பாம் 12 பர்பாம் சிக்கர் தட்டி சொத்துல போட்டா உங்க அப்பா பேர் என்ன? முருகே சார், முருங்க பூ சின்ன விலை, முள்ளங்கஞ்சி குடிச்ச விலை, பூ பறிச்ச மங்களம்பு மதவி கையிடு. பர்பாம் பர்பாம் 12 பர்பாம் சிக்கர் தட்டி சொத்துல போட்டா உங்க அப்பா பேர் என்ன? ஏமா இங்க வா. என்னங்க ஏமா? இந்த டி பிரிவில் படிக்கிற அமுதா, அந்த பொண்ணுங்க அவளா? அங்க ரெட்டு கிட்ட போட்டு உட்காந்துட்டு இருக்காளே, அவதான் அமுதா. அவளுக்கு அவங்க அப்பா பேர் தெரியாது, அதான் விளையாட்டுக்கு வரல. ஏண்டி உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதாடி? ஏன்பா நிஜமே உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா? சொல்லுடி, உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா? உங்க அப்பா பேர் என்ன சொல்லு. எங்க அப்பா ஒரு கொலகாரன், எங்க அப்பா ஒரு அயோக்கியன், எங்க அப்பா ஒரு கொலகாரன். பெரிய பெரிய மலையெல்லாம் மோதும் போது கூட அசராம இருப்பீங்க, இப்ப அந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு? என் புள்ள சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாம் சுக்குநூறா போச்சு. நான் தான் அவன் அப்பான்னு என் புள்ளகிட்ட என்னாலே சொல்ல முடியல. அட குழந்தை மனசு களிமண் மாதிரிங்க, அவங்க அம்மா ஒரு மாதிரியா புடிச்சு வச்சிருப்பாங்க, நாளைக்கு நம்ம ஒரு மாதிரியா புடிப்போம். வாழவாடி ரூட்ல ஓடுற 9-ஆம் நம்பர் 10-ஆம் நம்பர் 11-ஆம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே? ஆமாங்க. ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணும்? 40,000. இந்தா
இதுல 100,000 ரூபாய் இருக்கு. நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது. பஸ் மட்டும் இல்ல, காலி டயர் கூட ஓடக்கூடாது. குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? ஐயோ, இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது. எவனோ என்னமோ பண்ணிவிட்டான். அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு. யார் யார் எந்தெந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க, போய் இறங்கி போங்க. வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க. வாங்க. பண்ணாட பசங்க வெளியில வா, இந்த ஊருக்கே ஒன்ன நேர்ந்து விட்டுறேன் பாருங்க. போங்க போங்க, அவங்க ஊர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. நீ மட்டும் நடந்து போற? எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் வரல. இப்ப ஜீப்ல ஏறி வந்துரு. உங்க அம்மா கேட்டா பஸ்ல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இனிமே அப்படியே பேசுறங்க. இங்க பாரு, நீ வரலன்னா இவங்க எல்லாம் ஜீப் விட்டு இறங்கிடுவாங்க. என்ன அப்படித்தானே? இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கணுமா? என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம், நான் என்னையா தீல சக்கரையே இல்ல?
சரிங்க. அப்பா போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன அடக்கம் என்ன ஒடுக்கம் இதுல யாருக்கிட்ட ஸ்டாங்க யாருக்கிட்ட லைட்? எனக்கு ஸ்டாங்க போடுற இவனுக்கு லைட்டா குடுறான். ஸ்டாங்க லைட்டு மேல என்னடா கேட்ட? நீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்க ஒண்ணு குடுறான் லைட்டா குடுறான். படா நீ எவ்வளவுடா? 1.5 ரூபா. நீ குடுக்கற 1.5 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூட பழக்கம் போய் போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? நாய, இது டீ கடைன்னு பரவாயில்ல, கசாப்பு கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு ரெண்டு காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? இந்த மாத்தாண்டா போவீங்க? நாயங்களா, இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ட? வாழைப்பழம் கொடுக்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுக்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுக்க சாருங்க. கொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். விடுவா பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? பஸ் வந்து நிக்குது, மொத்தம் கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட ரெடி ஆயிக்க. பஸ்க்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி இந்த நான் போய் சாப்பிடுறேன். அவ யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடிவன். அவனா இது? கடன் வாங்கும் போது முடிவு இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வட போண்டாலா வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்குமா? இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க, பாவ காசு இல்ல போட்டிருக்கேன். என்ன செய்யலாம்? வாய பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து ரெண்டு தேங்காய் அப்படிங்க போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி, நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலட்ட பண்ணியா? இல்லையே. ஏன் உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணியை உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா? அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம். அவங்க கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்க நினைக்கிறேன், நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம். யார்?
யார என்ன பண்றாங்கன்னு பாருங்க. என்ன என்ன கடை வச்சிருக்க? போ பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிரதமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிரதம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. விஞ்ஞானி அவர் பார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? ரெண்டு. மாஸ்டர் டூ டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. அப்படிங்களா? டேஸ்ட் கன்ஃபார்ம். இங்க வா. தேவிடாத இசை வெள்ளம் பாடி உள்ளோர் பூர்ணிமா கொண்டு வைக்கடு. சீக்கிரம் கொண்டாயா? இசை ஏற்பாடு செய்யுங்கள். டிங் டாங் டிங் பாடல்கள் டிங் கேசட்டில் என்ன தெரியுமா? சாப்பிட்டியம்மா? அல்லாடிட்டு தம்பி படிச்சது போதும், அவனையும் ஒரு வேலையில சேர்த்துட்டா உனக்கு கொஞ்சம் பாரம் குறையும்ல. ஏமா இந்த விஷயத்தை பேச வேண்டாம். எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன், அப்ப செத்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தன் படிப்பு நிறுத்தினது போதும். அவர் உயிரோட இருந்தா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ அப்படிதான் இப்போ இருக்கணும். வரல என் தலையில இருக்கட்டும். சாப்பாடு போடுமா? இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி
என்னப்பா அங்க பாரு. இது மாதிரி எத்தனை பல்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவன தெரியுமா? அடிமவனே குத்துறனே அண்ணே குத்துறனே அண்ணே குத்துறனே. ஏண்டாடே முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, அன்னைக்கு என் கையில மாட்டு இருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்டு எடுத்திருப்பேன். எடா காசு எடா. இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இத வச்சுக்கோங்க. மீதி அப்புறமா குடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இடிச்சு வாயினுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி, இதை நீயே வச்சுக்க, ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன பாரு, இதையும் வச்சுக்க, குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். போதும் இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவ. நீ கவலைப்படாம வீட்டு போ. என்னமோ செய், இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா? இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி விட்டு வீ, சும்மா இரு. யோ என்னையா, டீல சக்கரையே இல்ல? என்னமா சொல்ற, டீல சக்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சக்கரை விட இது டீயே இல்லமா. கேட்டியா? யோ ஏயா போய் சொல்ற, கந்தசாமி கொஞ்சம் பார்ப்பா. டேய் உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சக்கரை பத்தி தெரியும்? சுமாரா. சரி எதுக்குமா உன் போய் இந்த வாபடி. யோ நிறுத்தியா, இதுல சக்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சக்கரை இருக்கா இல்லையாங்கறத பிரச்சனை. இந்த குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீயே நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஆமாமா வாமாமா இந்தாமாமா போடா. யோ நிறுத்தியா, இந்த குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. பொடியா? யோ சும்மா பாக்காம குடிச்சு சொல்லியா? என்ன கிருஷ்ணசாமி, உம்பள கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலையு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது? வாங்கி அடி, அடிச்சு பார்த்து சொல்லு. குடியா? குடிக்கிறது. இந்த டீல சக்கரை இருக்க. காலையிலிருந்து வயிற்றுக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையிலிருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணிச்சா, ரொம்ப சிவப்பா இருக்குல்ல. சிவப்புனா? வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட நீ நம்பாதப்பா, இந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம். ஏன் அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவன் சாயத்தை பூச்சி ஏமாத்திருவாளுங்க? நீ ஏமாந்துராத. அப்படியெல்லாம் இருக்காதப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு ரச்சனமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும் போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி இப்படியா இப்படியா? அட நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்லு இடிச்சிட்டு நிக்காத முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்ப அவசரப்படுறீங்க? இந்த மாதிரியா, இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு? இங்கல பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாழத்தோப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல
நீ புடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கே தாக்கே ஏன் கடல்ல வந்து கலாட்டம் பண்ண? அது ஏன் தப்பு இல்ல? பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா அவன் வேறயா? அந்த நாய்கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தரையில வச்சு தரத்தரன்னு தேடி போடுவேன். அது இல்ல மச்சம். மச்சம் நீ உடம்புல எட்டு மச்சம் இருக்குது. எட்டு மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பண்றது உலகத்திலேயே மொத அதிர்ஷ்டசாலி நீ தான். எட்டு மச்சத்தையும் காமி, அப்பதான் உடுவோம். ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. எட்டு மச்சத்தை காட்டு, அப்பதான் உன விடுவேன். அவ்வளவுதானே? வா. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்டு தெரியாது. ரெண்டு பெருசா, மூணு, நாலு. அட பின்மண்டையில் எனக்கு ஒரு கண்ணில்லாம் போச்சே. அஞ்சு, பூனையத்தான் வந்து கூப்பிடுது
பசும் பால் இருக்கும் இந்த பால தூண்டிய தாம் என்ன போட சொல்லி என்ன தூண்டறியே சின்ன மீன் சுத்தி வர செக்காட்டம் நிக்கிறிய மக்காட்டம் என் மனச மத்தாட்டம் இனி மேல தூக்கம் ஏது இது போல தாக்கும் போது நீ தாண்டி ஈர நாத்து நான் தாண்டி பூத்த காத்து அழகில சத்துத அசத்துத பச்சம் உடம்பு கொதிச்சிட கொதிச்சிட வச்சம் இரண்டு மனசையும் மனசையும் பச்சம் எடுத்துக்க மொத்தம் எனக்கு குழந்தைய முக்குலியா அறைக்கு வந்துட்டீங்களே இவ்வளவு தூரம் வந்துட்டு சம்சாரத்தை பார்க்காம போறீங்க வேண்டா குழந்தைகிட்டையும் இப்படி சொல்லி வளர்த்து வச்சிருக்கா அவளுக்கு இன்னும் இன்னும் கோபம் தனியில்னு நினைக்கிறேன் இப்போ குழந்தை கூட பழகிறது தெரிஞ்சா அதையும் கெடுத்துருவா குழந்தையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க தனித்தனியா விட்டுறாங்க எல்லாம் சேர்ந்து அவன் செலவில் அவன் வாங்கி கொடுக்கிற ஒரு சுட்டு தண்ணி கூட பேத்தி நாக்கில படக்கூடாது என்னம்மா உங்களுக்கு சண்டை போட தெரியாதா ஏமா நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு பிடிக்கல நான் உங்களை அடிச்சா உனக்கு பிடிக்குமா நீங்க அடிங்க சார் நான் கை தட்டுறேன் சாமியே வரம் கொடுத்து பூந்து விளையாடுங்க
நீ செத்திருவேன். உன் அப்பனுக்கு உன்னை பிச்சையா கொடுத்ததா போய் சொன்னேன். உங்களை எதுக்கு அடிக்க வராங்க? அவங்க யாரு? எவன்டாங்க இன்ஸ்பெக்டர்? பண்டிகை விசேஷம் எங்கிட்ட வாங்கி திங்கல ரெண்டு லோடு சாராயத்தை ரோட்ல கவித்துட்டு வர்றான். அதோட விலை என்ன தெரியுமா இவனுக்கு? ராஸ்கல், இத நம்பாத. கவர்மெண்ட் துப்பாக்கி, வெடிக்குமோ வெடிக்காதோ தெரியாது. பின்னால பார், சாராயம் வித்த காசுல வாங்கினது. சுட்டாவும் சட்டையிலே ஒரு காக்கி நூல் கூட மிஞ்சாது. சார், நான் ஐஜி பேசுறேன். சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. போன் அவங்கிட்ட கொடுங்க. ஐஜி பேச. டேய், உனக்கு என்ன பெரிய கும்பன் நினைப்பா? சார், என் சர்வீஸ்லேயே கிழிச்ச நாலு நாள்ல ரிட்டையர்
நீ ரிட்டையர் ஆயிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் திணறி போயிடுமா? நெஞ்சிலே கால வச்சு நீ செஞ்ச வேலைக்கு சாமி எப்ப உன்னை உயிரோட விட்டதை பெருசு. அவங்க ஆளுங்களை உடனே ரிலீஸ் பண்ணு. ஓகே சார், ஓகே. ஏய், திறந்து விடுறா. நடு ரோட்ல சாராயம் காய்ச்சு, ஊருக்கு நடுவில் கொலையும் பண்ணுவேன். அதுதான் சாமி அப்ப சாமிக்கு அப்ப சார் முன்னாடி அந்த கலெக்டர் ஓகே பண்ண இடம் அந்த ஃபைல கொடுங்க. மேல நிக்கிறானேப்பா, அவன் தான் புது கலெக்டர். கலெக்டரா இருந்தா பயல்ல கையெழுத்து போட மாட்டியா? சாயந்தரம் வருவேன், கையெழுத்து வேணும், கையெழுத்து வேணும். நீ போட்டு வைக்கிறேன். டே, நான் போய் மெயின் போடுற, கரண்ட் வருதான் பாரு. அண்ணா, இதுக்கு வருதுண்ணே. அப்புறம் போலாண்டா. கரண்ட் வருதா பாரு. எனக்கு வந்துருச்சு. என்னடா சத்தத்தையே காணா? இருடா பாக்குறேன். சுந்தமணி, ஐயோ என்னண்ணே, கரண்ட் வச்சு கொண்டு போட்டீங்களா? போலீஸ் கிளீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்க போதுண்ணே. டேய், எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. டேய், பதில் உசு இருக்கான்னு பாருங்க. நீயே பாத்துடா. ஐயோ சரி. அண்ணே, சத்தத்தையே காணோண்ணே. டேய், பயிற்சி போல இருக்கு. இதை அந்த பக்கம்டா. அண்ணே, மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுன்னே. இப்ப என்ன பண்றது? உடம்ப சூடுறதுனே எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேய்ங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேய்ங்க. என்ன என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? எண்ணெய் போட்டு தேய்ங்க. அப்படியா? இப்போ ஒரு கால் மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ஒரு பா வச்சுக்க. போதுமாடா இது? ம், போதும். வேற எங்க தேய்க்கணும்? வேற எங்க தேய்க்கவேனா, பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூனி எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டீங்க? போய் நிறைய எடுத்துட்டு வாங்க. போதும்டா. நான் சொல்றது கேண்ணா, சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு ஏண்டா இப்படி கோச்சுக்கிற? சரி, என்ன அம்மா அந்த ஆளே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏண்டா வேண்டாங்க? ஒரு ரூபாய்க்கு பாத வரைக்கும் தான். சரி, 10 ரூபாய் வச்சுக்க. உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே, அங்க சூடத்துல போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி, நோரு. Nylon!
முத்தாரம் வெப்பேன் பத்து தரா எங்க பொண்ணு வாசப்படி விட்டு இறங்குறப்போ தலையை குறிஞ்சு நடக்க ஆரம்பிச்சானா அவளுக்கு வானம் கருப்பா சேவப்பானு கூட தெரியாதுங்க அவட வடக்கமுங்க சும்மா போய் சொல்லாதீங்கப்பா சீக்கிரம் தட்ட மாத்துக்கோங்க அடுத்த வாரம் பொண்ணுக்கு கல்யாணம் ரெண்டு கல்யாணத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் சொன்னா தங்கச்சி பொறுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பையன் அடம் பிடிக்கிறான் இப்ப தட்டு மாத்திக்கலாம் சரி அப்புறமா பாத்து குடிச்சுக்கலாம் மாத்துக்கு மாத்துக்க அவங்களா முடிச்சுக்கிறக்குள்ள நான் முடிச்சு வச்சுருவோம் என் மகன் ஆசைப்பட்டான்னு என் தகுதியை மறந்து பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன சொன்னேன் சின்ன பொண்ணு நாளாகட்டும் இப்ப என்ன தட்டு மாத்திட்டேன் வர்ற 28ஆம் தேதி கல்யாணம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் வர்ற இது இந்த தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதை விட மரியாதைக்குரிய ஐயா சாமியப்பன் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேனுங்க உண்மையை சொன்னா போன வருஷம் வரைக்கும் நான் யாருன்னு எனக்கே தெரியாது ஐயாவோட பார்வை பட்டுது பட்டுன்னு எம்எல்ஏ ஆயிட்டேன் உடனே மந்திரி பதவியும் தூக்கி கொடுத்துட்டாங்க அட எனக்கு மட்டும் இல்லைங்க சட்டம் நீதி நேர்மை ஒழுக்கம் எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கிற நம்ம ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருங்க நம்ம நண்பர் ராமசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுங்க உங்களுக்கே தெரியும் ஐயா மனசு வச்சாருன்னா நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு வந்து தானா விழுந்துரும் நாங்களும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவோம் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஐயாவுக்கு நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார்பாக இந்த மலர்மலை அணிவிக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் எலுச்சி பழ மாலையை ரெண்டு பேருக்கு போடுவாங்க ஒன்னு பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு போடுவாங்க ரெண்டு பைத்தியக்காரங்களுக்கு போடுவாங்க இப்ப நான் போட்டது பணத்திமுறு பிடிச்ச இந்த பைத்தியக்காரனுக்கு இன்னொருத்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் வலுக்கட்டாயமா இவருடைய பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த பெரிய மனுஷன்
இப்போ நான் உனக்கு எலுமிச்சி பழம் மாலை போட்டிருக்கேன். திருப்பி என் ஒளியில வந்த உன் கூடல உருவி மாலையை போட்டுருவேன். என்ன பண்ணீங்க? அவன் அங்கேயே வெட்டி போட்டு வராம இங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களே. தொழில போட்டிக்கு வந்தானா வெட்டலாம் குத்தலாம். அவன் என்ன ஊரறிய கேவலப்படுத்திட்டான். அதுக்கு அந்த நாய்களும் கை தட்டிருச்சு. அவனுக்கு பண்றதை பார்த்து ஊரே நடுங்கணும். அவன் குடும்பத்தை விசாரி. என்னப்பா எத்தனை ஜோக்கர் இருக்கு? சீக்கிரம் வாயா, வேலையா பாருயா. இந்த பாரு, எப்ப பார்த்தா திண்டே இருக்காதியா? வேலையை கவனி, நீ நேரம் கட்டு. ஏப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணியாச்சுமா? அதெல்லாம் வாசல்ல கட்டுப்பா. ஜெய், என்னடா இது? சொந்தக்காரங்க ஒரு நேரத்துல அழுக்கு துணி, வீட்டு போய் நல்லா துணி மாத்துட்டு வா. இந்த வேலையில முடிச்சுட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன் போடா. சரி, போய் சீக்கிரம் வா. தலையில வச்சு விடையா? நீ கண் கலங்க. உன் தங்கச்சிய பிரிய போறேங்க சோகமா? பிரிவுங்கிறது ரொம்ப சோகமானது. அந்த பிரிவுக்காக நம்ம எவ்வளவு சந்தோஷமா ஏற்பாடு பண்றோம் அத நினைச்ச. பொண்ணுங்க இருக்கிற எல்லா வீட்லயும் இப்படித்தான் யா. நாளைக்கு நானும் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா எங்க வீட்லயும் அப்படித்தான். தம்பி, சாமி போன ஆளு வந்து வீட்டுக்கு தீ வச்சுட்டு இருக்காங்க. பத்து வெளியே இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட போற, நீ போய் எப்படியாவது கல்யாணத்தை போ. Hey!
சார் என் தம்பியை கொண்டுட்டா சார் என் தம்பி என்ன பண்ண அவருக்கு சாமி அப்ப மேல இருக்கிற கோபத்தை விட இப்ப உனக்கு என் மேலதான் கோபம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமி அப்பனை இதுவரைக்கும் எவருமே எதிர்த்தது இல்ல. அந்த துணிச்சலை உங்ககிட்ட மட்டும்தான் பார்த்தேன். உன்னையும் இழந்துட்டா அதுக்கப்புறம் அவனை எதிர்க்கிறதுக்கு ஆளையும் இல்லாம போயிடுமேங்கிற பயத்தினாலதான் உன்னை உள்ள வச்சேன். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். எதிரியோட பலத்தை பலவீனமாக்கி ஜெயிக்கிறது தான் விவேகம். இப்ப சாமி அப்பனோட பலவெல்லாம் என்ன தெரியுமா? அவன் நடத்திட்டு இருக்கிற பிராந்தி கடை சாராய கடை அதெல்லாம் வச்சுக்கிட்டு சட்டத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அதையெல்லாம் மணக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த கடைகள்லாம் நாளைக்கு ஏலத்துக்கு வருது. அதை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு சாமி போட மொத்த படமும் இன்னைக்கு ராத்திரி கோயம்புத்தூருக்கு போகுது. கிருஷ்ணசுவாமி, இந்த ஜில்லாவில் இருக்க முக்காவாசி பிராண்டி கடைக்கு உங்க பேருக்கு வந்தாச்சு. கங்கராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதோ பெரியவங்க நீங்க சொன்னீங்க செஞ்சுட்டேன். ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா இப்ப நீ போர் புறப்பட்டிருக்க. அதுக்கு படை வேணும், பக்க பலம் வேணும், அதுக்கு அவசியம் இந்த படம் வேணும். இதுல வர வருமானத்தை வச்சு ஏழைகள் எல்லாம் காப்பாது. எங்களை மாதிரி அதிகாரிங்க மானத்தோட மரியாதையோட இருக்க உதவி பண்ணு ப்ளீஸ். கையெழுத்து போடு. Thank you.
இப்ப அண்ணனுக்கு என் வீட்டுக்குள்ள வந்தப்ப மூட்டை பூச்சிய நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டிருப்பேன். என்ன திமிர் இருந்தா இவனை காப்பாத்தி என் பணத்தையே எடுத்து என் எதிரிய முன்னாடி நிறுத்தியிருப்பேன். திமிர இல்லடா, இதுக்கு பேரு தான் விட்டு பிடிக்கிறது. உடனடியா சாவு வரக்கூடாது, இப்ப இது போதும். அழகான முகம் அந்த வானவில் இருக்கு, அதை விட அழகான சிரிப்பு. மொத்தத்துல ஓமா இருக்கும் சார். அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. எங்க மூஞ்சியை பார்த்த உனக்கு பிடிக்கலையா? திரும்புங்கன்னு சொல்றேன். ஓ, முதுகு பக்கத்தா சொல்ல போறீங்க? திரும்புங்க. இப்ப திரும்புங்க. இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா சொல்லுமா? இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இதுல என்ன எழுதிருக்கு? உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பாக்கலாம். சாமியை கும்பிட்டுடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும். நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரிதான். கிடைக்கும் எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா. சரி, நானே எடுக்கிறேன். கிடைக்கும். இதுல என்ன எழுதியிருக்க? இதுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்க. உங்க மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்க. எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க. குடு, சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமுதா சார், எங்க அம்மா வந்திருக்காங்க. Thank you.
வந்து சாப்பிடாமதா? என்னை எதுக்கு அடிச்ச? ஊர் பேர் தெரியாத உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா அடிக்காம பின்ன கொஞ்சம் செய்வாங்க. வா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல, தொந்தரவு பண்ணாதீங்க. மூஞ்சிக்கு நேரா பெத்த பொண்ணுகிட்ட கண்டவன் பேசிட்டு போறா, அது எப்படியா? அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. நீதான் தெரியாம பேசுற. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் பொண்ணு காணாம போச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாரு, டூர் கூப்பிட்டு போனாரு. அப்புறம் போது நிறுத்தி பொண்ணு காணும் இவ்வளவு எல்லாம் பண்ணாலு, பொண்டாட்டி பத்தி எதுவும் கேட்கலையா? அவர் பொண்டாட்டி பத்தி நீ எதுக்கு கேக்குற? நான் என்ன ஊரா பொண்டாட்டி கேட்க சொல்றேன்? உங்க பொண்டாட்டி தான் நியாயம் கேட்க சொல்றேன். புறப்படுங்க. அமதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பதான் பாத்துருவோம். என்னங்க வீடு பூட்டி இருக்கு, நம்ம வருவோம்னு தெரிஞ்ச மூட்டை கட்டிட்டு ஓடிட்டாங்களா? என்னப்பா அது பூட்டினோட நோட்டம் பாக்குற? திருட வந்தியா? டேய் நல்லா என்ன பாடுறா, நான் திருடமா இருக்கேனா இல்ல நீ திருடமா இருக்கியா? ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தா விட்டு போறேன், இல்லன்னா தென்ன மரத்து காவு கொடுத்துருவேன். நாய இந்த வீட்டுல இருந்து எங்கடா? இந்த ரோடு கடைசியில முருங்கு இருக்குது, அங்கதான் புள்ளைய கூட்டு போனாங்க. அங்க போய் பாருங்க, இல்லன்னா நாளைக்கு வந்து பாருங்க. சரி நீ போடா. தாலி கட்டட்டும் அப்புறம் வெட்டும். புருஷன் போயிட்டானேன்னு வெள்ள சீல கட்டுவாளா இல்ல இப்பதான் கட்டின தாலின்னு கலட்டி எறிவாளா பாக்கலாம். நாங்களே படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம். என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சிடுங்க. அவனுக்காக நான் உங்க கால விழுறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க ஐயா, நடத்த விடுங்க. உங்க அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? தங்கச்சி மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கணுமா? நடக்கும். இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா உன் கழுத்துல தாலி ஏறணும். அதே பையன் கட்டுவான். வேண்டாமா, பொண்ணை பலி கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம். அப்பா அந்த பொண்ணு மனசு ஒருத்தருக்கான்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு நான் மனசு மாத்திக்கிட்டேன். அந்த பொண்ணாவும் சந்தோஷமா இருக்கட்டும். இங்க கலாட்ட வேணாப்பா, வாங்க போலாம். நான் அப்ப பொண்ணு பார்க்க போனது உனக்காக, இப்ப இவ காலத்துல தாலி கட்ட சொல்றது என் கௌரவத்துக்காக. எப்படி கட்டுறியா? இல்ல ஊரெல்லாம் வெப்பாட்டியை வச்சுட்டு சுத்துறானே அவனை கட்ட சொல்லட்டுமா? இல்ல நானே கட்டுமா? என்னப்பா இது? போனதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கிளம்புப்பா. அம்மா சொன்னபடியே பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சாச்சு, இனி புறப்பட வேண்டியதுதான். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரேன். என்ன வரலையா? இல்லையா, கோயிலுக்கு போனோம். நீ வராம போனதுனால வேண்டுதல் நின்று போச்சு, நின்று போச்சுன்னு அம்மா யாரையுமே தூங்க விட மாட்டேன்றாங்க. இடம் மாறினா மனசாவது கொஞ்சம் மாறும். அதோட இனம் புரியாத எனக்கு ஒரு தொல்லை, அதுக்காவது போலாம். சொன்ன கேளுங்க, நான் வரல. அவங்க கிட்ட என்ன கேக்குறது? வாங்க பருப்புலாம். அம்மா நீங்க இவங்க ரெண்டு பேரு. நீ வர பேசாம நீ வர்ற. வா. என்ன கோவிலா கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா? கண்ணை மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறான்.
கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர அரகர அரோகர. ஆண்டவனே, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. என்னம்மா தட்டு மாறிடுச்சு? ஏம்மா இந்த பூ வாங்க. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? இன்னும் நாலு நாளைக்கு சஞ்சீவ் காத்து அடிக்க போகுது. அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க, அதையே நமக்கு எடுக்கணும். இருந்துட்டு போவோம். ஐயா, நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்தில் இருங்க, நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம். தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க? லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா, அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா, ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா? அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல, அது மாதிரிதான் இது. நீ வாப்பா, சீக்கிரம் வந்துடுங்க. எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா. எங்க மலையெல்லாம் சுத்தி தொண்ட வத்தி போச்சு, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீங்க காபி சாப்பிடுங்க. இது என்ன காபி கிடையா கல்லு கிடையா? சரி, எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க நீங்க கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டுன்னு போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளைய கலட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம், ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு, வெளிய நாங்க. உள்ள யாரு, வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்ச மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ, மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? ரெண்டு துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறான். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. வணக்கம். வணக்கம். டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா? ரெண்டு டீ குடுமா? சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? சுத்து மதிப்பா அள்ளி ஏறியுமா? இந்த போட்டு தரங்க. வணக்கம். சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல, டீ போட. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் புள்ள டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம ரெண்டு இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா, கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிடுமே. என்ன வேணுங்க? என்ன நீ டீ போடலையா? இல்லங்க. போடா இந்த போட்டு. எனக்கு வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கூடத்துல பார்த்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அரைச்சா? ஏப்பா, என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்க. வணக்கம் வணக்கம். கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போடுறதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலரி தள்ளி மாதிரி இருக்கு. இதை குடிக்க நான் என்ன மனசுல மாடா? ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் இல்ல? ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக துப்புன டீய கீழே குடிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஒத்துமா. என்ன பாது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதா முடியாது. ஆட, உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீய கெடுத்த தலை இல்ல. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா அல்லக்கே, பாவ கொக்குனு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாதான் நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறியா? இது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா?
காசு கொடுத்துட்டு வா. தா 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வெச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லிய குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஒரு இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபாய் சேர்த்து போட்டு 32 ரூபாய் கொடுக்கறேன். ஓ கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க ஒசந்துட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கனா ஓனர், பொம்பளைங்கனா ஓனி. தா யோ நீ பாப்பா, நீ வேற ஆளு பாருமா. இந்த கைகி நீட்டு வெல்ல வச்சுக்காத. ஏங்க நான் என்ன உன கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசும் கொடுக்கலனா பெருசா பீத்துக்கிறிய என்னவோ? கூடறக்கன பாரு, கோழி திருடுனாட்டம். ரொம்ப கேவலமா திட்டுறப்பா. இந்த ஊர்ல கோழி கிடுற கூட நம்மள மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் போருக்கு. வேட்டி கட்டி அவுத்து போட்டு ஓடிலாமா? இந்தா இந்தப்பா. என்னப்பா இதெல்லாம்? ஊர்ல 1008 வேலை இருக்கு. ஏ 1009 வேலை இருக்காதா? 1010 இருக்காதா? ரெண்டு கம்மியா 1007 6 இருக்க கூடாதா? யோ எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. அரை வருக்கலாம் உனக்கு. இல்லீங்க. நம்மளிலப்பா அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. நாசமா போச்சு. ஏண்டி ஏதோ கண்ணாரத்துக்கு வந்தமா 5-10 மொய் எழுதணுமா போனமான்னு இல்லாம கழுத்துல கடந்த 2 பவன் சங்கிலியா கழட்டி கொடுத்துட்டு மூலியா நிக்கிறிய. நீ வாய் வச்சுட்டு கம்மி இருக்க மாட்டேன். இந்நேரம் இந்த 2 பவன் நகையை நான் கழுத்து தரலன்னா இந்த கல்யாணமே நின்று இருக்கும். அத பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி. நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாரம் காசினா எப்படி வந்து கழட்டி தருவா? நீ மொத கடைக்கு போ. ஆமா பெரிய கடை. திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா. டீ கடையிலையும் வருமானம் இல்ல. அப்பப்பா அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டான். இந்த பித்துக்குளிய வச்சு எப்படித்தான் காலம் தள்ள போறணும்? அம்மா 15 டீ போடுமா. 15ங்களா? ஆமா 18 அம்மா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி. இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. நீ என்ன பிஏவா? இல்லங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. போ போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைனரி கிளாஸையும் பார்த்து கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே 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 சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட்? டீ குடிச்சிட்டு வர்றேன். என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேப்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. காசு
22 ரூபா கொடுக்கறேன்னு சொன்னேன்னா எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலருக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி இறை சொல்லுங்க கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்ட் தெரியல உனக்கு? என்னமா கோலார் தங்க சுரங்கத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற? 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூரை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டு இல்ல டீ கடையா? வணக்கங்க. என் சட்டை எங்க? அங்க தான் இருக்கு. இல்லையே எங்க? அந்த மூலையில இருக்கு பாருங்க. கிடைச்சதுங்களா? இருங்க தான் வந்து நான் எடுத்து. தெரியாம தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது. திருநீர் நிஜமாவா சொல்ற? ஆமா நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம். எங்க வசந்தா ரொம்ப குடுத்து வச்சவன். இன்ஸ்பெக்டர் ஐயாவே உங்க மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறப்ப நாங்க என்ன மாட்டேன்னா சொல்ல போறோம்? என் பேத்தி குணத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் கிடைச்சிருக்கு. நல்லதே இருக்கும் போது தட்ட மாத்துங்க. முடியாது, அந்த பொண்ணு கழுத்து தாலி கட்ட என்னால முடியாது. யார கேட்டு நீங்க நிச்சயம் பண்ணீங்க? என் மகன் நான் சொன்னா கேட்பாங்கிற நம்பிக்கையில பண்ணிட்டேன்ப்பா. அருவாளை தலைமாட்டை வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல இது நடக்குமோங்கிற நிச்சயமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு ஒரு குடும்பம் தேவையா? வேணாமா? வேணா. 24 மணி நேரம் உன் கூடிய இருக்கிறேன். எனக்கே குடும்பம் இருக்கும்போது உன குடும்பம் இருக்க கூடாதா? கொஞ்சம் இப்படி வர்றியாப்பா? கொஞ்சம் வாப்பா. டாக்டர் மாசம் மாசம் வீட்டுக்கு வந்து அம்மாவை செக் பண்ணிட்டு கடைசியா ஒரு சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா? என்னது? அவங்க உயிர் இப்போவோ எப்பவோ சொல்ல முடியாது. அப்புறமும் இஷ்டம். Thank you.
சார் பொண்ணு சேர்ந்த குத்தமில்லை அடிக்கணும் பின்னு பொண்ணை அழட்டுமா இந்த முக்கணைய மெல்ல கிள்ளட்டுமா அடி சின்ன ஏடு தொட்டு பின்னட்டுமா ஒரு முத்திரைய வச்சு எண்ணட்டுமா என்னாச்சு ஆடு வெட்டுறது பார்த்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு நம்ம ஆடுங்களை வெட்டிட்டு இருக்கோம் குடும்பம் நடத்துன மாதிரி தான் இந்த காரணத்தை கொண்டு நம்ம விஷயத்தை இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்க எதுக்கு நம்ம நாள் விட்டு போனோம் சிக்கியாச்சு சீட்டி அடிக்க போறது உறுதி எங்களுக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தாதான் வேகமே வரும் ஓட்டம் பேட்டியை மடிச்சு கட்டினா பிடி உஷா அவுட்டு வாங்க அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பெருசு எல்லாத்திலயும் உஷாரா இருக்கு இதுல கோட்டை விட்டுருச்சேன் ஐயா அடுத்த வருஷம் இன்னாரும் வெட்ட குழந்தை பிறக்கணும் ஐயா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னங்க இது இத்தனை பேத்துக்கு கைகால் விட்டு விட்டு கிடக்குது அது அவனுக்கு எல்லாம் மதுரை வீரம் பரம்பரை அறிவாள் எடுத்து அவனுக்கு கையை அவர்களே வெட்டிட்டானுங்க வாழ்த்தியாச்சலப்பா போங்கப்பா அது வேற ஒண்ணு இல்லம்மா கைகால் இல்லாதவங்களுக்கு தம்பி ஒரு ஆசிரமம் நடத்த போகுது அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க ட்ரைனிங் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க உள்ள போலமா போங்க போங்க சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமே தான் ஸ்டார்டிங்
அதையெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரங்க வைக்க சொன்னது? உங்க சம்சாரம் அங்க போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க இது? ஆளை வெட்டற மாதிரி இவ்ளோ பெரிய அருவா? இது இது வந்து சொல்லடா, நம்ம வியாபாரம் அவ்வளவு பெருசுங்க. ஆமா பெருசுதான், யார் இல்லனா நாங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வெட்டவே மாட்டோமே. கீழ இருந்துட்டு இதால ஒரே வீச்சு, கண்டிப்பா ஏதாவது விழுந்தே தீரு. இத கண்டுபிடிச்சதே இவர்தான். இது என்னதுக்கு? இதுல நாங்க குத்திட்டு ஓடியாந்துருவோம். இது காட்டு பண்ணி வந்தா இதால குத்திட்டு ஓடியாந்துருவோம். இதெல்லாம் இல்லாம எங்களால வாழவே முடியாது. சரியா போச்சு, செய்யற தொழில் தான் தெய்வம் பாங்க. அந்த தொழிலுக்கே உதவியா இருக்கிற ஆயுதங்கள் எப்படியா போட்டு வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடமே வேறங்க. அம்மா நீங்க உண்டாயிருக்கீங்கம்மா, வாங்க பெரியமா கிட்ட சொல்வோம். இந்த விஷயம் வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. முத முதல்ல என் புருஷனுக்கு நானே சொல்லணும். அத்தை அத்தை எங்கத்த? யாருமா? அவர் எங்க? குதிரை கண்டு போயிருக்கா? இத்தனை நாள் இருக்கும்போது அவருக்கு சந்திக்க போறாரு. புருஷன் மேல கருஷ்ணத்தை பாரு. இது வருஷத்துல ஒரு நாள் கூடுற சந்தை. இன்னைக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. இல்லைங்க, என்ன வேணும்? ரெண்டு புரோட்டாவும் கொஞ்சம் குருமாவும் வேணும். ஏடா பால் டப்பா தலையா, குதிரை சந்தையில வந்து என்ன வேணும் கேக்குறியாடா? குதிரை யாரு ஒண்ணுதான் இல்லீங்க. பின்ன நீ எதுக்கு வந்த? சந்தையில சாணி பொறுக்க வந்தங்க. கோமணம் கட்டி சாணி பொறுக்க வந்த நாய் ஓனரா உட்கார்ந்துருக்கியா? ஓடுறா.
வெட்டுக்குட்டுங்கிறதே இவனுக்கு தொழிலா போச்சு. சத்தத்தை பாக்குறேன்னா இவனுக்கு தூக்கமே வராத. இந்த ரெண்டு சாரா வியாபாரினால ஏழு எட்டு வருஷமா எத்தனை பொம்பளை தாலி இறங்கிருச்சு. இன்னும் புத்தி இல்லாம இருக்காங்கள. சாராயத்துல லட்ச லட்சமா பணம் கொடுத்து அந்த சிமிர்ல சரி ஆட்டம் போடுறானுங்க. போதும் மனசில இருந்து உடம்பு வரைக்கும் நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதில்ல சாமி. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இல்ல வீட்டை விட்டு போறதாவ முடிவு பண்ணியா? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். ஆனா என் வயத்துல ஒண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு, அதுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன். நீ உள்ள வா. கை எடுங்க. என்னம்மா இது, இந்த நேரத்துல போய் சண்டை போட்டுட்டே? என் குழந்தை இந்த ரத்த வாடையில பிறக்க வேண்டாம். நான் போறேன். சொல்லாம போனா தேடி வந்துருவீங்க, அதான் சொல்லிட்டு போறேன். என்ன தேடி வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா சாகிறது நான் மட்டும் இல்ல, என் வயத்துல வளர்ற உங்க குழந்தைதான். சரிப்பா. வாமா. இது யாருமா? என் ஃப்ரெண்டு அமுதா. ஒரு 50 ஆளை கூப்பிடுங்க. சரிங்க. போதுங்களா? போடுங்க. போய் என்னாலும். ஐயோ, குட்டி பயப்படுத்திச்சு. அடா, யாரம்மா இது? என் ஃப்ரெண்டு தாத்தா. அப்படியா? உன் பேர் என்னம்மா? அமுதா. உங்க அப்பா என்ன பண்றாரு? தாத்தா, அவங்க அப்பா பத்தி மட்டும் கேக்காதீங்க. கேட்டா அவங்க அப்பா ஒரு கொலகாரன், அயோக்கியன கத்தும். நம்மளோட சேர்ந்தவனாட்டு இருக்கு. சரிம்மா, ரெண்டு பேரும் அம்மா கிட்ட போய் ஏதாவது சாப்பிட்டு விளையாடிட்டீங்க. ஒரு நிமிஷம். ஏ, எப்படி இருக்க? என்னும் கோவம் போலையா? நீங்க மாறுவீங்க நினைச்சேன், மாறல. மாறவும் மாட்டீங்க. என் குழந்தை வர நேரமாச்சு, தேவசி இங்க இருந்து போயிடுங்க. இது பாரு, என் குழந்தை என்ன யாரோ நினைச்சுட்டு என்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்க, அதுக்கு எடுத்துறாத. அது ஒண்ணாவது எனக்கு இருக்கட்டும். நீங்களா? நான் தான் அந்த குழந்தை கேப்பன் சொல்லிட மாட்டீங்களே? நீ உன் வாயால சொல்ற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். வர. பத்திரமா போயிட்டு வரணும். என்ன? டாடா.
அம்மா, அந்த பொண்ணை விட்டுட்டு நீ தனியா தானே வருவேன்? ஆமா. துணைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு போ. அம்மா, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க அம்மா கோவில்ல இருப்பாங்க, அங்க கொண்டு போய் விட்டுருங்க. ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிருந்தா உங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தாளா? வாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு காபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லைங்க, நீங்க உங்க வீட்டுக்காரரோட இந்த சாமி ரொம்ப சக்தி உள்ளதுங்க. வாங்க சாமி கும்பிடலாம். உங்க வீட்டுக்காரர்? ஏமா, முதல் தடவை கேட்டப்பவே பேச்ச மாத்தினேனே, அப்பவே தெரிஞ்சுக்க வேணா? எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சிட்டோம். போதுமா, வாடி. நான் ஊட்டி விடுறேன். ஆ, உனக்கு தான். ஏமா, சீரியல் ராமாயணம் பாப்பியா? ம், பாப்பேன். ராமர் ரொம்ப கெட்டவர் தானே? சாமி நல்லவர். சாமின்னா வெள்ள எடுத்துட்டு எத்தனை பேரை கொலை பண்றாரு, அப்படின்னா அவரும் கெட்டவர் தானே? கெட்டவங்கள தானே சாவடிக்கிறாரு? அவர் நல்லவர் தான். அந்த மாதிரி உங்க அப்பாவும் தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சா அவரும் நல்லவர் தானே? சுமதி, அப்பா வா 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 வா. இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடுறதுக்கு உங்க அப்பா வேண்டாமா? இப்பொழுது இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகிற மாணவியருக்கு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். முதலில் முதல் வகுப்பைச் சேர்ந்த முன்னுதாரண மாணவி லட்சுமி. அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு பி பிரிவு சாந்தி. மூன்றாம் வகுப்பில் சிறந்த முன்னுதாரண மாணவி பி பிரிவை சேர்ந்த அமுதா. நிலமா, ஒரு நிமிஷம் சார். எதை வச்சு அந்த பொண்ணுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பரிசு கொடுக்கறீங்க? அந்த பொண்ணு எல்லா பாடத்திலயும் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கிருக்குமா? என் பொண்ணு தான் எல்லா பாடத்திலயும் நூத்துக்கு நூறு வாங்கியிருக்கா? இது படிப்பு மட்டும் வச்சு கொடுக்கிறது இல்லமா, ஒழுக்கத்துக்கு சேர்த்து கொடுக்கிறது. அந்த பொண்ணை விட ஒழுக்கத்துல என் பொண்ணு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? போன வாரம் கூட உங்க பொண்ணு மூணு நாள் ஸ்கூலுக்கு லேட்டு. இந்த சின்ன விஷயத்தை வச்சுட்டு ஒழுக்க கேடுங்கிறீங்களே, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பன் பேரே தெரியாது. பெத்த பிள்ளைக்கு அப்பன் பேர் சொல்லாம ஒரு அம்மா வளர்த்திருக்கானா, அந்த அப்பன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருப்பான்? அப்படி ஒரு அயோக்கியனுக்கு பிறந்த புள்ள பெஸ்ட் ஸ்டூடெண்டா? என் பொண்ணுக்கு அடி அப்பம் பேர் தெரியாது? என் பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? நீங்கெல்லாம் மரியாதை கொடுத்து வணக்கம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, இந்த மனுஷன் நரம்பில் ஓடுதம்மா.
உன்னை தொட்டால் மனது துள்ளுதம்மா, முத்தமிட்டால் மகிழ்ச்சி வெள்ளமம்மா, கண்டெடுத்த புதையல் கையில் வர, கண்ணீர் துளி இரண்டு கண்ணில் வர, பெற்ற மனம் உருகி பாடுதம்மா, புத்துணர்ச்சி நரம்பில் ஓடுதம்மா. இதே மாதிரி தாங்க 7 வருஷத்துக்கு முன்னால இவங்க அம்மா இதே இடத்துல நின்னு இந்த வீட்டை இந்த மாதிரி தான் பார்த்தது. வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா. எல்லாம் நீ வந்ததுனாலதாம்மா. அப்ப நாங்க இருக்கும்போது நாத்தம் பிடிச்சா கிடந்தது. வசந்தா, ஏன் இப்படி பண்ற? இங்க பாருங்க, உங்களை உங்க குழந்தையின் பிரிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது. உங்க கூட இருந்தா அது எதனாச்சு கோழி கொஞ்சம் கழுத்தை திருக்கி வீசி எறிறாப்புல வீசி எறிஞ்சிருவாங்க. அவ மேல ஒரு நகைக்கீரல் பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. உங்களால தாங்கிக்க முடியுமா? எனக்கு வேற வழியே இல்லையா? விட்டுட்டு வர சொல்லுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லுங்க. கோழியோ கஞ்சியோ ஒருவேளை ஊத்துனா போதும், சந்தோஷமா இருப்பேன். வாமா போலாம். அப்பா அவர் வருவாருமா? அப்பா வருவீங்களா? அப்பா வரமா, கண்டிப்பா வரேன். என்ன வர சொன்னீங்களாமே? நாளைக்கு நான் சாமி அப்பனை தனியா போய் பார்க்கணும். சாமி அப்பனா? அவனை கூட்டமா போய் பார்க்கறதே தப்பு, தனியா போய் பார்க்கறேங்கிறீங்களே. சொன்னது செய்யுங்க. இனியாவது ஒரு அமைதியான வாழ்க்கையை தொடங்குவோம். விட்டுருவேன், நீ எல்லாத்தையும் விட்டுருவேன், ஏன்னா நீ ஜெயிச்சவன். அதுக்காக நான் சொல்றேன், இந்த கை எவ்வளவு தலையை வெட்டிச்சுன்னு இந்த கைக்கு தெரியாது. இதை வெட்டினவன் நீ. என்ன அறிவாளை கிளை போட சொல்றியா? வெள்ளக்காரனுக்கு சாராயம் காய்ச்சி கொடுத்தவன் எங்க தாத்தன், அந்த சாம்ராஜ்யத்தை உடைச்சவன் நீ. உங்களோட சமாதானமா போக சொல்றியா? இத பார், உனக்கு பயந்து நான் இங்க சமாதானம் பேச வந்திருக்கேன் மட்டும் நினைக்காத. நடந்ததுல மறந்துடுவோம்,
இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். நடந்து முடிஞ்சதுக்கே முடிவு தெரியாத இப்ப நடக்க போறத பத்தி என்ன பேசுறது? அப்பா என்ன பேச்சு? டேய் அவனை வெட்டி தள்ளுங்கடா. திமிங்கலத்தை தூண்டில் போட்டு பிடிக்கலான்னு பாத்தியா? பாம்பு தன்னோட புத்துக்குள்ள போம்போது கூட பாதுகாப்பா தப்போம். இத பாரு, இங்க பாரு. நான் நினைச்ச இந்த மொத்த இடத்தையும் இப்போவே பஸ்ம பண்ணிட்டு போக என்னால முடியும். ஆனால் அதுக்காக வரல. எனக்கு தேவை அமைதி. அந்த அமைதிக்கு வேலை உன்னுடைய தலை என்ன? அது என்னால தப்போம், என் கையால தப்போம். உள்ள பேர் என்ன சொன்ன? அமுதா. எந்த ஸ்கூல்? நம்ம சுமதி படிக்கிற ஸ்கூல் தான். அவனுக்கு அமைதி வேணுமா? கொடுத்துடலாம், நிரந்தரமான அமைதி கொடுத்துடலாம். எல்லா பிள்ளைங்களுமே மூஞ்சில சாயத்தை பூசி விளையாடிட்டு இருக்குங்க. இதுல எங்கேயிருந்து போய் தேடுறது அந்த பிள்ளைய? டேய், அந்த பிள்ளை பேர் அமுதா தானே? அமுதான்னு ஒரு குரல் கொடு. பாப்பாக்கலாம், உங்கள யாரு பேர் அமுதா? என் பேர் அமுதா. ஒடியா ஒடியா ஒடியா. என் பேரும் அமுதா தான். நானும் அமுதா தான். அம்மா, உங்கள மூணாவது படிக்கிற அமுதா யாரு? நான் மூணாவது வகுப்பு தான் படிக்கிறேன். நானும் மூணாவது வகுப்பு தான். நானும் மூணாவது வகுப்பு தான் படிக்கிறேன். டேய், இதுக்கு மேல நம்ம மூளை வேலை செய்யாது. வண்டியில ஏறு, ஐயாக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடலாம். அமுதா. அம்மா, ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னியே, வந்துட்ட? நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிடலாம். என்னமோ, பாம்பு புத்துக்குள்ள போறப்ப கூட தலைய வெளிய நீட்டிட்டு பாதுகாப்பாத்தா போகுன்னு சொன்னிய. இப்போ பாம்பு தலை கீரி வாயில மாட்டிருச்ச, பாத்தியா? என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? தாதா, நீ பேசின காலம் முடிஞ்சு போச்சு. நான் பேசுற நீ கேளு. உன் பிள்ளை பாக்கணும்னா உன்னால குட்டிச்சோடா போச்ச என்னுடைய சாராய ஃபேக்டரி, அங்க உடனே வந்து சார். டேய், புள்ளைய தூக்கிட்டு போங்கடா. அதை சால் போடுங்க. Thank you.
ஒரு எட்டு மூணால வச்சா கூட பந்தத்தை வீசி கொடுத்துருவேன். இது பாரு, அது பிஞ்சி ஒரு பாவம் உரியாது. தயவு செஞ்சு ஒண்ணு பண்ணிடாத. அப்புறம் உன் கைய வெட்டினது தான் தானே? வேணும் என் கை வெட்டிக்க, அந்த குழந்தை வெட்டுற. கைக்கு கைங்கிறத சரி சமம் ஆயிடும். ஆனா இத்தனை வருஷமா நாம் பட்ட அபமானம் ஒண்ணு இருக்கேன், அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது? சொல்லு. என்ன என்ன வேணாலும் பண்ணிக்க, அந்த குழந்தை மட்டும் விட்டுடு. உன்ன நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. என் குறியெல்லாம் அதுவும் அந்த குழந்தை மேலதான். இப்போ குழந்தையோட வாய்க்கு டவுத்து விட்டுட்டு பந்தத்தை வீச போறேன். அப்பா அப்பான்னு கத்தி கதறி உன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பல் ஆகும். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த உருத்தர் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். சாமியத்தினோட ஆத்மா கட்டாவது சொல்றா. பழிக்கு பழிவான தீ வச்சியே இப்ப திருப்தி தர. இல்ல இல்ல, எங்க அண்ணு முன்னாடியே பேசி சாதத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே நானே போயிடுறேன். சுமதி
Thank you.